इदे नहीं इवनाल इवन मुडिक्कुम इंड्राइदु अदनै अवन कन विडल। இயற்கை விவசாயியான 105 வயது பாப்பம்மாள் பாட்டிக்கு பிரதமர் மோடி பாராட்டு. மாநில தேர்தலுக்கு முன்பு கோயம்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சி சார்ந்த ஆட்சி தேவை என்று வலியுறுத்தினார். கூட்டுறவு கூட்டாட்சி குறித்தும் பேசிய பிரதமர், மத்தியிலும் தமிழக அரசுடனும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்ட விதம் கூட்டுறவு கூட்டாட்சி முறைக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றார். தமிழ்நாட்டில் மத்திய அரசு தொடங்கிய வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். வலுவான தொழில் முனைவு சிந்தனை கொண்ட பொருளாதார ரீதியான துடிப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் குறு சிறு நடுத்தர அளவு நிறுவனங்களுக்கு உதவ மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று பிரதமர் வலியுறுத்தினார். அவர் அவசர கால கடன் உத்தரவாத திட்டம் பற்றி பேசினார். தமிழ்நாடு உயர் விசைத்தறி மற்றும் கைத்தறி ஜவுளி உற்பத்தி உள்ளிட்ட வலுவான ஜவுளி துறையை கொண்டுள்ளது. அதை கவனத்தில் கொண்டு துடிப்பான ஜவுளி துறையை உருவாக்குவதில் தனது அரசின் அர்ப்பணிப்பு குறித்து பிரதமர் பேசினார். கடந்த 7 ஆண்டுகளில் இந்திய அரசு ஜவுளி உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயத்தில் தனது அரசாங்கத்தின் கவனம் பற்றியும் சிறு விவசாயிகளுக்கு வளமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்குவது பற்றியும் அவர் விரிவாக பேசினார். கிசான் கடன் அட்டைகள் மூலம் மண்வள அட்டைகள் வரை இணைய வழி தேசிய வேளாண் சந்தை முதல் பயனுள்ள பயிர் காப்பீட்டு திட்டம் வரை விவசாயத் துறையில் ஒரு முன்னுதாரண மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோம் என்று பிரதமர் மோடி கூறினார். அவர் மேலும் கூறுகையில், பிரதமர் கிசான் திட்டம் நேற்றுடன் 2 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். பல ஆண்டுகளாக இந்திய விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த கோரினார். எங்கள் அரசுக்குத்தான் முழுமையான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வை கொண்டு வரும் வாய்ப்பு இருந்தது என்றார். தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்டகால கோரிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசில் நிறைவேற்றப்படுகிறது. இயற்கை விவசாயியான 105 வயது பாப்பம்மாள் பாட்டியையும் பிரதமர் மோடி சந்தித்தார். பிரதமர் தனக்கு முன்பாக தலைவணங்கி நின்றபோது அவரை ஆசீர்வதிக்கும் விதமாக பாப்பம்மாள் பாட்டி தனது இரு கைகளையும் உயர்த்தினார். இந்த மனதை தொடும் காட்சி பலரை நெகிழ செய்தது.